திருச்சியில் நாளை வாகன பேரணி மேற்கொள்கிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா. ஏற்கனவே அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வாகன பேரணி நடைபெறும் என்று பாஜக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா குறிப்பாக இன்று இரவு திருச்சி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை காலை அவர் திருச்சியிலிருந்து சிதம்பரம் சென்றடைந்து அங்கு நடைபெறக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளரை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து கரூர்ல நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் 1:15 பங்கேற்று குறிப்பாக பாஜகவுடைய வேட்பாளர் வி வி செந்தில்நாதனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர்ல நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வாக்கு கேட்டு உரையாற்ற திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதே நாள் குறிப்பாக நாளை மாலை 5:45 திருச்செலியில வாகன பேரணி நடத்துவதற்கு பாஜக சார்பில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் இது தொடர்பாக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுடைய சார்பில் நீதிமன்றம் சென்று உடனடியாக இந்த ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி கேட்க திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஏராளமான பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழகத்திற்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக 9 பிரதமர் நரேந்திர மோடி சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழகத்தில் குறிப்பாக திருச்சியில தடையை மீறி இந்த ரோட் ஷோ நடைபெறுமா அல்லது காவல்துறை அனுமதி கிடைக்குமா என்பது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜக சார்பில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.